நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற நிகழ்ச்சியில் மகர ராசியோட சனிப்பெயர்ச்சி பலன் 2020லேருந்து 2023 நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம நிறைய இது நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி சனிப்பெயர்ச்சியில் வந்து மகர ராசிக்கு வந்து ஜென்மத்தில் வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது, நீங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதை பில்டப்பாக போயிட்டுருக்கு. அதை நம்ம பார்த்தோம். அதில் அப்படிலாம் பயப்படலாம் வேணாம். இதெல்லாம் வந்து ஜோதிடர் என்பவர் அனுமானிக்கிறவர் தான். ஒரு சில இதிலெலாம் பார்க்கும்போது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மீறி கடவுள் இருக்காருங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம பார்க்குற உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல் இந்த நவகிரக அரசர்களோட கணக்குகள், அதாவது இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கோச்சார பலன், கோச்சார பலன்னா எப்பேற்பட்ட ஜோதிடர்களாக இருந்தாலும் கோச்சார பலன் வரும்போது அவரோட சந்திரனோட மையமாக வச்சு அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றது தான். அதனால் அதை ஒரு நீங்கள் 30% பலனை தான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இப்போ பண்ணக்கூடிய நிகழ்ச்சியிலையும் ரொம்ப கிறிஸ்பாக என்ன பண்ண முடியுமோ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அதை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிறத சொல்கிறதோட சேர்த்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை, அதாவது நேட்டல் சார்ட், உங்களோட பேர்த் சார்ட்டை கொண்டு போயிட்டு உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு ஜோதிடத்தை, கற்ற ஜோதிடத்தையும், அதே மாதிரி குடும்ப ஜோதிடர். இந்த குடும்ப ஜோதிடர்னு நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு லாயர் வச்சுருப்பீங்க, ஒரு ஆடிட்டர் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி இது ஒரு கன்சல்டன்ட் லெவலில் திங்க் பண்ணுங்கள். ஒரு ஜோசியரை போய் சாமின்னு நினச்சிக்கிட்டு அவரை போய் சாமி மனுஷனை மனுஷனை சாமின்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜோதிடம் என்பது இன்றைக்கெலாம் நாங்கள்லாம் பணம் வாங்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன், அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் அந்த ஜோதிடரை போய் ஒரு கன்சல்டன்ட் லெவலில் பார்த்துட்டு போகும்போதே பரிகாரம் பரிகாரம்னு கேட்காம, பரிகாரம் என்பது நீங்கள் வழிபாடுகள் பண்ணக்கூடிய வழிபாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பேர் தாங்க பரிகாரம். அப்படிங்கும்போது நீங்கள் போய் வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க. என்ன கிரகங்கள் என்ன நிலைமையில் இருக்குது, சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, இந்த மாதிரி பெயர்ச்சிகள் வரும்பொழுது எல்லா டயத்துலேயும் நீங்கள் பண்ண வேண்டியது ஜோதிடத்தை போய் பார்த்து உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இதோட பாதிப்புகள் எப்படி வரும், சாதக பாதகங்கள் எப்படி வரும், எப்படிலாம் இதில் ஜெயிக்கலாம், அதோட இறைவனோட வழிபாடு என்ன, இப்படி தெரிஞ்சுக்கோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மையை மட்டுமே தருவார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட தான் போகிறீங்க. உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து ஒரு தாய் மாறிங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாய் வந்து குழந்தைகிட்ட கோவப்படுவாங்களே ஒழிஞ்சு அதுக்காக ஒரு உக்ரமான விஷயங்கள்லாம் நடக்காது. நம்ம வீட்லேயே எடுத்துக்கோங்க, நம்ம அம்மாக்கள் வந்து நம்மளை திட்ட தான் செய்வாங்க, பட் அதில் ஒரு அன்பு கலந்த இதாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தப்பு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிக்கப்படுவீங்களே ஒழிஞ்சு, ஆனால் உங்களுக்கு வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வழிநெறி தான் படுத்துவாங்க. ஸோ இதில் வந்து கவனமான விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்லும்போது வருத்தம் வருது. அதுக்கு வந்து கால் பண்ணி என்ன சார் இப்படிலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க, அப்படி அல்லங்க. ஸோ இந்த இடத்துல வந்து போனால் கல் வரும், அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்னு சொல்கிறது எங்களோட கடமை, சரிங்களா? உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் எங்கள் இன்டென்ஷன் கிடையாது. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதில் உங்கள்கிட்ட வேலைக்கு இருந்தவங்க, அதே போல் இறக்க குணமோடு இருப்பீங்க சில நேரத்தில், நியாயம் நேர்மை தர்மம் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட வேலைக்கு இருந்தவங்களோ, அதே போல் தொழிலதிபர்களாக இருந்தால் வேலைக்கு இருந்தவங்கனால பெரிய பிரச்சனைகள் வரும், கோர்ட்டு வழக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களை டெம்ப் பண்ணுவாங்க. எப்படி டெம்ப் பண்ணுவாங்க? வாயை பிடுங்குவாங்க. வாயை பிடுங்குவாங்கன்னா சும்மா இல்லாமல் கோபம் வர்றதுக்கு உங்களுக்கு எப்படிலாம் வருமோ அத்தனை வேலையும் நடக்கும் இந்த பீரியடில். அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை வந்து செல்ஃப் கண்ட்ரோல், ஃபிசிக்கல் கண்ட்ரோல், மென்டல் கண்ட்ரோல் நாங்கள் சொல்லுவோம். அப்படின்னா மனசை ஒருநிலைப்படுத்தவும் செய்யணும், உடலை ஒருநிலைப்படுத்தவும் செய்யணும். அதுக்கு யோகாவும் தியானமும் மிக சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும். அது மூலமாக உங்களுக்கு நல்ல பரிகாரமும் ஆகும். அதே போல் உங்களுக்கு இந்த டயத்தில் என்ன இருக்கும்னா, எவ்வளோ இருந்தாலும் இல்லாதன்மை ஏற்படும். இல்லாதன்மை ஏற்படும்னா கொஞ்சம் எல்லாமே நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கும்பொழுதே ஒரு ஸ்லோவான தன்மைகளாக இருக்கிறது நல்லது இந்த காலங்களில். இப்போ நீங்கள் திடீர்னு நான் வந்து ஒரு 10 கோடி ரூபா முதலீடு போடுறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இல்லை நான் 50,000 ரூபா முதலீடு போடுறேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், 10 தடவை அதில் இருக்கக்கூடிய, அதில் வரக்கூடிய எதிர்வினைகள், அதாவது நெகட்டிவான கான்சிக்வன்சஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவான கான்சிக்வன்சஸை தெரிஞ்சுட்டு அதில் உள்ள விஷயங்களை சரி பண்ணிவிட்டு அந்த தொழிலை தொடங்குங்க. அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறவங்க, ட்ரேடிங்னு நான் சொல்லக்கூடியது ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுறவங்க ரொம்ப அலர்ட்டாக இருங்க. லாங் டேர்முக்கு நீங்கள் போயிட வேண்டியது,
இந்த மாதிரி விஷயங்கள் கல்யாணம் ஆகாத இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டயத்தில் முயற்சி எடுத்தால் திருமணம் ஆகும். சில பேர் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஜென்மத்தில் சனி இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லைங்க. சனீஸ்வர பகவானை போல் கொடுப்பார் இல்லை, அவர் வழிநெறி தான் உங்களை படுத்துவார். அதுக்காகவும் நீங்கள் வந்து ஒரு 27 வயசில் 28 வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணவோ 47 வயசில் கல்யாணம் பண்ண முடியுமா? ஸோ அதனால் நீங்கள் அந்த காலங்களில் வரும்பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து குருவையும் பார்க்கணும், சுக்கரனையும் பார்க்கணும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கல்யாணமும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைகள் உள்ளவங்க, அதாவது ஒரு வயசில் உள்ள டீனேஜில் இருக்கிற பையங்க, அதே மாதிரி ஒரு அதாவது தாயார் அந்த தந்தையார் வகையில் இருக்கிற மகர ராசி, கண்டிப்பாக குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க இந்த டயத்தில். நீங்கள் ஏன்னா ஒரு கோபமான சூழ்நிலையில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குழந்தைங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃப்ரீயாக விட்டுருங்கன்னா ஒரு ரோப் கட்டி வச்சுருங்க. ஒரு தூரம் போனால் எங்கே போனால் அவங்கள தப்பாக ஆகும் தெரியுதோ அந்த இடத்துல பிடிச்சி இழுத்துருங்க. பட் இருந்தாலும் அவங்கள ரொம்ப அட்வைசஸ்ன்ற பேரில் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொடுத்துடாதீங்க. கடைசியாக குழந்தைங்களே உங்களுக்கு எதிரான பேச ஆரம்பிக்கும் போது இன்னும் மனக்கவலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ அருள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், குலதெய்வ வழிபாடுகள் இருந்தால்தான் இந்த டயத்தில் வந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண இது ஜாக்கிரதையாக இருங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கான இது வந்து நல்லா இருக்கும். அதே போல் டெய்லி காலையில் இது வந்து ஒரு பழக்கமாக மாற்றுங்க. டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் காலையில் 3:30 மணிக்குள்ளே எந்திரிச்சு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வ வழிபாடும் விநாயகரோட வழிபாடும் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட வழிபாடும், இஷ்ட தெய்வம்னு நான் சொல்கிறது உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் பார்த்துட்டு எந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்குங்கிறத அந்த ஜோதிடர் சொல்லணும். அப்போ தான் அவர் ஒரு நல்ல ஜோதிடர். அப்படிங்கும் போது அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அந்த வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும். இல்லைங்க என்னால் டெய்லியெல்லாம் எந்திரிக்க முடியாதுங்க கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்களா, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் தான் நீங்கள் பிறந்தவங்களாக இருப்பீங்க. அந்த நாளில் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சனிக்கிழமை பிறந்தவங்களாக இருந்தால் சனிக்கிழமை காலத்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கோங்க. எழுந்துட்டு பசு நெய் வச்சுக்கோங்க. பசு நெய்னால் நான் கெமிக்கல் நெய் சொல்லலைங்க, பசு நெய்யாக வாங்கிக்கோங்க. நாட்டு பசு நெய் விற்கப்படுது, அந்த மாதிரி இடங்களை போய் பார்த்துட்டு நாட்டு பசு நெய் வாங்குங்க. இல்லைங்க எனக்கு இறைவன் நெய் வாங்கலாம் காசு கொடுக்கலங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல எண்ணெய் செக்காட்டின எண்ணெய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு 100 மில்லி ஒரு 10 நிமிஷம் எரிஞ்சால் கூட போதுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுவும் கெமிக்கல் எண்ணெய் வாங்காதீங்க, ஒரு நல்ல எண்ணெய் வைங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் வெள்ளி விளக்கு ஏற்றுங்க. இல்லை வெள்ளிலாம் எங்கள்கிட்ட இல்லைங்க அப்படின்னாலும் ஒரு அகல் விளக்கு ஏற்றுனா கூட போதும். சுவாமி வசதி பார்க்குறது இல்லைங்க, உங்களோட பரிபூர்ணமான அன்பை மட்டும்தான் பார்க்கும். காசு பணம் பார்த்து பழகிறது மனுஷன் மட்டும்தான், சரிங்களா? இறைவன்கிட்ட வந்து பாகுபாடு கிடையாதுங்க. அதனால் நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அந்த அன்போடு நீங்கள் வழிபட்டுட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க. இதை தவிர்த்து நீங்கள் எதுலெல்லாம் இன்னும் கொஞ்சம் இந்த சின்ன பையங்க இருக்காங்க பாருங்கள், அந்த 20 ஒரு 27-28 வயசு பசங்க இந்த டயத்தில் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுங்க. அதனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கார் ஓட்டிட்டு போகிறீங்களா, பைக் ஓட்டிட்டு போகிறீங்களா, ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இல்லாதன்மையான சிந்தனைகள் வரும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சிந்தனைலாம் வரும்போது கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்ட வேண்டிய அவசியத்துக்கு உள்ளாகுறீங்க. நைட் ட்ராவல் மேக்ஸிமம் நீங்கள் குறைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மீறி நான் நைட் ட்ராவல் போயே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு செதறுகாயை உடச்சிட்டு திருப்பியும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது சாமியை கும்பிட்டு வர்றது மிக சிறந்த பலன் வரும். இதில் வந்து ஒரு மன உளைச்சலோடு நீங்கள் கார் டிரைவிங் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரும். அதனால் அந்த வண்டி வாகனத்தில் போகிறவங்க வந்து ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி ஒரு மனநிலையில் ஒரே மனநிலை இல்லாமல் அந்த ஃபோனை நோண்டிட்டு போகிற பசங்க நிறைய பேர் பார்க்குறோம். இந்த 20-27 வயசு பசங்க இந்த ரோட்டில் நடந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது வண்டி வந்து இடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கவனக்குறைவான விஷயங்கள் வந்து இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தடுத்துக்கோங்க. அதே போல் தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. தான தர்மங்கள் நிறைய செய்யுங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் மாற்றுத்திறனாளிகள், அதாவது உங்கள்கிட்ட 100 ரூபா காசு இருக்கலாம் நேயர்களே, ஆனால் அந்த 100 ரூபா கூட ஒருத்தன் இல்லாமல் எத்தனையோ ஒருத்தன் கஷ்டப்படுவான், சரிங்களா? அப்போ நீங்கள் இதுதான் நான் உதவின்னு சொல்கிறேன். நீங்கள் வீடு வீடாக போய் ட்ரஸ்ட் நடத்தி அப்படியே நீங்கள் அப்படியே கோடி கோடியே கொடுக்கலாம் சொல்லலை, உங்களால் முடிஞ்சது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா காசு வச்சுருக்கீங்களா, ஒருத்தர் 10 ரூபாய்க்கு டீ கேட்குறாரு, டீ வாங்கி கொடுங்க, சரிங்களா? நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்கன்றது தெரிஞ்சு பண்ணுங்கள். நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்களா, ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு சாப்பிட்றீங்களா, யாரோ ஒருத்தர் சாப்பாடு பசிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதை தான் நான் தர்மம் சொல்கிறேன். தர்மம் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தர்மம்
கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் உங்கள் தலையை கண்டிப்பாக காப்பாற்றும். நீங்கள் சுவாமி கும்பிட்டாலும் சரி, சுவாமியை கும்பிடாட்டியும் சரி, சரிங்களா? இந்த இந்து தர்மம்ங்கிறது ஒரு பெரிய தர்மம், சனாதன தர்மம். இது இந்து தர்மம் இல்லை, இது இந்து மதம் அல்ல. அப்படிங்கும் போது இதில் சுவாமி இருக்குன்னு சொல்கிறவங்களையும் நம்ம நம்ப தான் செய்வோம், சுவாமி இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் நான் தான் சாமின்னு ஒருத்தர் சொன்னால் அவரை மட்டும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை போய் நம்பிக்கிட்டு, இதில் உடனே ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க, மகர ராசியா நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள், இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு இந்த திசையில் உள்ள வீட்டுக்கு போயிருங்க. நீங்கள் எத்தனை தடவை வீடு மாற்றிக்கிட்டே இருப்பீங்க? ஸோ படிக்கட்டை இப்படி மாற்றுங்க, படிக்கட்டை அப்படி மாற்றுங்க, இந்த இடத்துல இந்த பொம்மையை வைங்க, அந்த ஒரு பொம்மையாக போய் கிரகங்களை போய் மாற்ற போது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பார்க்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதனால் இந்த கண்ட கல்லையும் நம்பிக்கிட்டு வாஸ்துவை நம்பிட்டு அப்படிலாம் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு நம்மளோட தமிழனோட பண்பாடான நம்ம வழிபாடுகள், அதாவது நவகிரகங்கள் உண்மையே, அதே மாதிரி ஜோதிடம் மட்டுமே தான் உண்மை, அதோட வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு இறைவனை வழிபட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். வாய்ப்புகள் இருக்கிறவங்க திருவாத ஊர் போயிட்டு வாங்க. திருவாத ஊருங்கிறது வந்து மதுரை பக்கத்தில் ஒத்த கடைன்னு ஒரு ஊர் இருக்குது, அது பக்கத்தில் திருவாத ஊர் இருக்குது. அங்கே சனீஸ்வர பகவானுக்கு வாதம் வரும் பொழுது சிவபெருமானை வழிபட்டு சனீஸ்வர பகவானுக்கு உடல் சரியான இடமுங்க. அதனால் திருவாத ஊருக்கு போயிட்டு வாங்க. உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஸ்தலமாக இருக்கும். குச்சனூருக்கு போயிட்டு வாங்க. குச்சனூர் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது. குச்சனூருக்கு போயிட்டு அங்கே வந்து சனிக்கிழமையில் வரக்கூடிய நாட்களில் போயிட்டு எண்ணெய் காப்பு செஞ்சுட்டு வாங்க. இது ஒரு நல்ல இது கிடைக்கும். குச்சனூருக்கு போயிட்டு அப்படியே நேராக வரக்கூடாதுங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கௌமாரி அம்மன், அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் தாங்க இருக்குது கௌமாரி அம்மன் சந்நிதி. கௌமாரி அம்மன் சந்நிதிக்கு போயிட்டு வாங்க. இந்த ஒரு 2 வருட காலங்களில் 2-3 தடவையாவது இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக சனிக்கிழமை ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். முடிஞ்சால் சிவாலயத்தில் போய் காலபைரவர்கிட்ட நின்று செய்கிறது மிக சிறந்த நல்ல பலனை கொடுக்கும். தொழில் வெற்றி கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து கவனக்குறைவோடு இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு மகர ராசி அன்பர்களாக இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த வழிபாடுகளையும் செஞ்சுக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். அதில் வந்து நாங்கள் கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம். ஒருவேளை இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். ஏதாவது நான் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது, என்னங்க இது மொக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை டு யூ, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காணும் அத்துணை நேயர்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.